வணக்கம். யூசிட் பாஸ் நியூஸின் 7/10/2021 வியாழக்கிழமை சீர்காழி சட்டநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்திய திருப்பணிகள் தொடங்க உள்ள நிலையில் சாரம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததை தொடர்ந்து நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 4வது நாளாக முன்பேதும் பதினா இல்லாத அளவுக்கு மீண்டும் அதிகரித்து வருகிறது. பொதுத்துறை வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கி சிறப்பு அதிகாரி பணிகளுக்கான வேலைவாய்ப்பு சற்று முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வியாழக்கிழமை காலை 75.63 அடியிலிருந்து 76.48 அடியாக உயர்ந்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் ஒப்பந்த தூய்மை பணிகளுக்காக 5 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என கோவில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் காற்று மாசு உலகளவில் 70 லட்சம் பேர் முன்கூட்டி இறப்புகளை ஏற்படுத்துவதாக இன்று பார்த்தீங்கன்னா மதிப்பிடப்பட்டுள்ளது. காந்தியடிகள் தலைமையில் பெல்காமில் 1920 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சர்தார் ஆ வேதாரண்யம் பிள்ளை பங்கேற்றார். அப்போது அவருக்கு வயது 23. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப சற்று முன் வெளியான தகவல், தூத்துக்குடி மாவட்டம் குலசேரணப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஞானமுசிரி உடனுரிய முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்த குறைந்தளவு பக்தர்கள் அங்கு உள்ள சங்குமாள் கடலில் புதன்கிழமை புனித நீராடி உள்ளனர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தசரத பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு அவசர வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வுகளை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கோயில் பராமரிப்பு நடைமுறையில் நீதிமன்றம் தலையிடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கக்கூடிய டெய்லி தலைப்பு செய்தியை தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சேப்பு கிளர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.